கொழும்பு மருதானை சுதுவெல்ல பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலையை திறந்து வைக்கும் நிகழ்வில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் கலந்து கொண்டார் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட பிரதமர் விக்ரமசிங்கவுக்கு ஏற்பாட்டு குழுவினால் சிறிய புத்தர் சிலை ஒன்றும் அன்பளிப்பு செய்யப்பட்டது அரசியல் தீர்வு ஒன்றை வழங்குவது குறித்து நாடாளுமன்றத்தில் உள்ள கட்சிகளிடையேயும் அரசியலமைப்பு வழிநடத்தல் குழுவில் உறுப்பினர்களிடையேயும் இணைக்க படையப்பட்டுள்ளது எமக்கிடையே பாரிய இடைவெளி ஒன்று இல்லை எமது புதிய பயணம் குறித்தும் பாரிய இடைவெளியும் இல்லை நம் அனைவரும் ஐக்கிய இலங்கைக்குள் பணிகளை முன்னெடுப்பதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர் இதனிடையே நாட்டை பிரிக்காமல் எவ்வாறு அதிகாரத்தை பகிர்வது குறித்து கவனம் செலுத்துகையில் அதற்கும் அனைவரும் இணங்கியுள்ளனர் நாட்டை பிரிக்க வேண்டும் என யாரும் கூறவில்லை நாட்டையும் எமது ஐக்கியத்தையும் பலப்படுத்தவே எதிர்பார்க்கின்றோம் அதிகாரத்தை பகிர்ந்து அதனூடாக ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் தத்தமது செயற்பாடுகளை முன்னெடுக்க சந்தர்ப்பம் வழங்கவும் ஒவ்வொரு மதங்களைச் சேர்ந்தவர்களுக்கு அவர்களது மதங்களை பின்பற்றவும் சந்தர்ப்பம் வழங்கப்படும் இதனால் நாட்டை பிரிக்காமல் அதிகாரத்தை பகிரும் சந்தர்ப்பத்தில் மாகாண சபைகள் குறித்தும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் மாகாண சபைகளின் அதிகாரங்களை திருத்தத்தின் ஊடாக அதிகரிப்பது குறித்து விசேடமாக வடக்கில் மட்டுமல்ல தெற்கிலும் முதலமைச்சர்களும் அதிகார பரவல் குறித்து யோசனை முன்வைத்திருக்கின்றனர் நாட்டை பிரிக்க யாரும் கூறவில்லை நாங்கள் அந்த யோசனைகள் குறித்து கவனம் செலுத்துவதோடு சிலவற்றை அனுமதித்துள்ளோம் இப்படியான பின்னணியில் அரசியல் ஊடாக காணப்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டால் மதம் மற்றும் நல்லிணக்க விடயங்களில் செயற்பாடுகளை முன்னெடுத்து இனவாத பிரச்சினை இல்லாவிட்டால் எங்களுக்கும் பயணத்தை தொடர முடியும் அரசியல் கட்சிகளுக்கு பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம் சிங்களவர்கள் இல்லாதொழிக்கப்படுகின்றனர் தமிழ் மக்களின் உரிமைகள் பறிக்கப்படுகின்றனர் முஸ்லிம் மக்களுக்கு இருக்க முடியாது போன்ற பிரிவினைவாத கருத்துக்களை முன்வைத்து எமது காலத்தில் அரசியல் செய்தோம் அவற்றை ஒதுக்கிவிட்டோம் அரசியல் ரீதியாக வங்குரோத்து அடைந்தவர்களே இன்றும் இனவாதம் மதவாதத்தை கையில் எடுக்கின்றனர் நாட்டை பிரிக்காமல் அதிகாரத்தை பகிர வரும் இணக்கம் என்றால் மீண்டும் நாடு பிரியும் இனவாதம் எழும் தமிழ் சிங்கள மக்களின் உரிமைகள் இல்லாதொழிக்கப்படும் என கூறுவதற்கு அவசியமில்லை